இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகி இப்போ பிக் பாஸ் டூல கலந்துகிட்டு இருக்கவர் தான் டேனியல். இவர் நடிச்ச முதல் படத்தை பத்தியும் அப்ப நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தியும் இப்ப பாக்கலாம். டேனியலோட முதல் படம் 2007 வெளிவந்து மெகா ஹிட் ஆன பொல்லாதவன் படம் தான். இந்த படத்துல தனுஷோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரா டேனியல் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு டேனியல் 3 நாள் போயிருக்காரு. அப்ப அவருக்கு எந்த டைலாக்ஸும் தராம சும்மாவே ஃப்ரேம்ல உட்கார வச்சிருக்காங்க. 4வது டைலாக் தருவாங்க அப்படின்னு நம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அப்பவும் டைலாக் எதுவும் தராம நில்லுப்பான்னு சொல்லிட்டாங்களாம். என்ன டைலாகே தராம நம்மள நிக்க வச்சிருக்காங்க, சும்மா ஃப்ரேம் அடைக்கத்தான் நம்மள நிக்க வச்சிருக்காங்களோ அப்படின்னு டேனியலுக்கு தோணிருக்கு. அதனால 5வது ஷூட்டிங்க்கு போகாம ஊருக்கு போயிருக்காரு. ஆனா அவருக்கு அன்னைக்கு டைலாக் இருந்திருக்கு போலங்க. செட்ல இருந்த எல்லாருமே டேனியல பயங்கரமா தேடி இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா டேனியல கான்டாக்ட் பண்ணி ஷூட்டிங்க்கு வர வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை டேனியலே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதோட வெற்றிமாறன் இப்பவும் என்ன பார்த்தா யார்கிட்டயாவது இந்த பையன் ஃபர்ஸ்ட் நாளே என்ன அலைய விட்டுட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இருந்தாலும் எனக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்த வெற்றிமாறனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு டேனியல். இதோட நம்ம பிக் பாஸ் ஜூலியா பத்தியும் ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்குது, அதை பத்தி பாக்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துகிட்டு வீர தமிழச்சின்னு புகழ் பெற்ற ஜூலி பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போது மோசமான பேர் எடுத்தாங்க. இருந்தாலும் இத்தனை சோதனைகளையும் தாண்டி தன்னோட ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற கனவை சாதிச்சுட்டு வராங்க. இவங்க இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இதுல இளைஞர் ஒருத்தர் கூட நின்று நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த நிலையில என்னோட வளர்ச்சிக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு பதிவும் போட்டிருக்காங்க. இவங்களோட பதிவு பார்த்த இவங்களோட ரசிகர்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் காதலர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம ஜூலி தற்போது தன்னோட உடல் எடையும் குறைச்சிருக்காங்க. இவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைகளையும் பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தன்னை பத்தி எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அதுல போயிட்டு இருக்கிறதோட பல விஷயங்கள்ல அவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. பிக் பாஸ் ஜூலிய பத்தியும் நடிகர் டேனியல பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.